ஆனால் நான் 9 மணிக்கு உள்ளே போவேன், 9 மணிக்கு நான் வெளியில் வருவேன். அது காரணம் என்னவென்றால், நமக்கு நம்முடைய வசதிக்கேற்ப சங்கங்கள் போராடுது, சங்கங்கள் வாங்கி தருது. இதெல்லாம் சங்கமே இல்லாமல் டிப்ரைவ்டு பீப்புள் சொசைட்டியில் எத்தனையோ பேர் கைவிடப்பட்டவன், அன்றாட காட்சி எத்தனையோ பேர் இருக்கான். அவனுக்கு யார் போலஸ் தரான், அவனுக்கு யார் டிஎன்ஏன்றது அவனை சேர்த்து உள்ளடக்கம். அதனால் அவனையும் ஒரு பார்வை பார்க்கணும். இப்போ ரவீந்திரன் வந்து உங்கள் கோரிக்கைகளை பற்றி நம்ப சொன்னார், அரசுத்துறையும் பொதுத்துறையும் இரட்டை தண்டவாளங்களை போன்று அப்படின்னு அவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு சங்கம் சிறக்க வேண்டும் என்றால் இது மாதிரி துறைவாரி சங்கங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக நிற்கணுங்கிறது தான். அந்த வகையில் பணியாளர் சங்கத்தில் எத்தனையோ துறைவாரி சங்கங்கள் இருக்கு. ஆய்வு உதவியாளர்களுக்கு எவ்வித பிரதிநிதித்துவமும் வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த 40 ஆண்டுகளாக ஆய்வக உதவியாளர் பதவியை மேம்படுத்தும் பொருட்டு அரசு விடுத்துள்ள பல்வேறு அரசாணைகள் அமல்படுத்தப்படாமல் உள்ளன. உதாரணமாக 1974 தொகுதி 14 நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் அதற்கு இன்றைய தினம் 9300 4800 என்கின்ற அடிப்படை ஊதியம் வழங்கப்பட்டாலும் அது இன்றளவும் ஆய்வதியாளர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளது. அதேபோல் மத்திய அரசின் பல்கலைக்கழகமும் தமிழக அரசின் 5வது ஊதிய குழுவும் ஆய்வதியாளர்களுக்கு யூத்தர்கம் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ற பெயர் மாற்றத்துடன் அந்த யூஜிசி ஊதியம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட இன்றளவும் அமல்படுத்தப்படவில்லை. இது போன்ற காரணங்களை மையப்படுத்தி எங்கள் சங்கம் நீதிமன்றத்தை நீதி கேட்டு அணுகியது. நீதிமன்றமும் மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை செயலர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை பரிசீலனை செய்து உரிய ஆணைகள் பிறப்பிக்க வேண்டுமாய் உத்தரவிட்டுள்ளது. மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை செயலர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டி இந்த கோரிக்கை விளக்கக் கூட்டம் நடைபெறுகின்றது. ரவீந்திரன், மாநில தலைவர், ஆய்வுதியாளர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு.